கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள உரிசெட்டி கிராமத்தில் ரஜினிகாந்தின் 69வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்ட ரஜினி மக்கள் மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற பிறந்த நாள் விழாவில் ரஜினியின் சகோதரரான சத்யநாராயணன் பங்கேற்று 1069 ஏழைகளுக்கு வேட்டி சேலை, பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், ஊனமுற்றோருக்கு தையல் இயந்திரம், காசோலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ரஜினிகாந்தின் 69வது பிறந்த நாள் விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்ட ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்த 2000-க்கும் அதிகமான நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முருகன் செய்திருந்தார். பின்பு செய்தியாளர்களுக்கு ரஜினிகாந்தின் சகோதரர் சத்யநாராயணன் பேட்டியளித்தார். ஜெயின் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் நிருபர் சக்திவேல். அதுக்காக நல்லதே நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கும். நீங்கள் அவங்களோட ஆசீர்வாதத்தை அவங்க வேண்டி இந்த விழாவை ரொம்ப நல்ல சிறப்பாக நிறுத்தி எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை சொல்லிக்கொண்டு நன்றி. இந்த மண்ணை ஒத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. செயலாளர்களும் நாராயணன் மாவட்ட விவசாயி செயலாளர் அனைவரும் வருக வருகிற வரவேற்கின்றோம். மாவட்டத்திலிருந்து முருகன் அவர்களின் பரிசாக அறிய வேண்டும் என்று அன்புடன் தெரிவித்துக்கொள்கிறோம். தையல் மிஷின், 10 மாற்றுத் திறனாளிகளுக்கு ரூபாய் 1000 காசோலை என வாரி வழங்கிய தலைவர்களும் வந்த திரு உஞ்செட்டி கிராமத்தில் இருக்க ராஜா முருகா அவர்கள், அவங்களோட நண்பர்கள், ரஜினி மக்கள் மன்றத்தில் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த 69வது பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாட்டம் செய்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்காக நான் கலந்து கொள்ள ரொம்ப மகிழ்ச்சி பட்டிருக்கேன். அப்புறம் இந்த விழாவில் எல்லாம் சாவதானமாக இருந்து சந்தோஷமாக ஜனங்க பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க மேல் என்ன மதிப்பு, என்ன அன்பு, என்ப பாச வச்சுருக்காங்க தெரியுது. அடுத்த தம்பி பொங்கல் வந்த பின் சொல்கிறாங்க என்ன பண்ணும், என்ன பண்ணுறேன்றது. நிறைய படங்கள் வருது, ரசிகர்களுக்கு சொல்லுவாங்க இல்லை, அதெல்லாம் அவங்க அவங்களுக்கு அவங்கள கேட்கணும், எனக்கு தெரியாது. இங்கே வந்து அதான் வருடம் வருடம் அவங்க வந்த பின் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எனக்கு தெரியாது, அவர் வந்த பின் சொல்கிறாங்க எல்லாம் நல்லதே நடக்கட்டும், நல்லதே ஆகும் என்று சொல்லி நன்றி அமைச்சர். வணக்கம்.